உறவுகளுக்கு இனியதோர் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன், பிஎம் கிசான். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக வருடத்திற்கு 6000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து வருடத்திற்கு 3 தவணையாக வந்து 2000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இப்போ தான் 12வது தவணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பலருக்கு வந்து கிடைத்த வண்ணம் இருக்குது, சிலருக்கு வந்து சில காரணங்களால் கிடைக்காமல் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் இகேஒய்சி ப்ராப்ளம். ஸோ இகேஒய்சி நீங்கள் செக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான தொகையானது கிடைத்துவிடும். சரி, ஓகே, இன்றைக்கி அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6000ங்கிறது இப்போ 9000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் இப்போ அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ இது உண்மைதானா, 9000 வழங்கப்பட இருக்கிறதா அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம். பிஎம் கிசான்ங்கிறது இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் வந்து விவசாயிகள் பயன்பெறுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவது மத்திய அரசு. ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து சட்டப்பேரவை வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து 12ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் வாக்காளர்களை கவர பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லப்பட்டதில் விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் திட்டத்தில் வழங்கப்படும் 6000 ஆண்டுதோறும் கூடுதலாக 9000 வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க. ஹிமாச்சல பிரதேசோட சட்டசபை தேர்தலில் தானே இதை அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி வந்து மற்ற எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கேள்வி இருக்கலாம். இந்த திட்டமானது மத்திய அரசு திட்டம், இது இந்தியா முழுமைக்குமான திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு மாநிலத்தில் மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து ஆண்டுக்கு 6000 என்பதை 9000 உயர்த்தப்படும் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேசத்தில் சொல்லப்பட்டாலும், அது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அது இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 தவணையாக ஒவ்வொரு தவணைக்கும் 3000 வழங்கப்படுமா, இல்லை வேறு ஒரு நடைமுறையை வந்து செயல்படுத்துவார்களா, இப்படியான பல விடயங்கள் இருக்குது. ஆனால் இது நடைமுறைக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் நமக்கு தெரிய வரும். இருந்த போதும் 9000 என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், வருடத்திற்கு 6000 என்ற அந்த உதவித்தொகை கட்டாயமாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ 9000 என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு பிஎம் கிசான் பணம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இகேஒய்சி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் தான் புதிதாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க வெப்சைட்டில் வந்து இன்னும் வந்து அது முறையாக வந்து நடைமுறைக்கு வரலை. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் பிஎம் கிசான் திட்டத்திற்காக புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவர்கள் அவர்களும் அப்ளை பண்ணிடுங்க. அது எங்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலகத்திலையும் நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம், இல்லை இசேவை மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.